உங்களில் எத்தனை பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்கும்னு தெரில. எனக்கு வெண்டைக்காய்னா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் என்ன மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வெண்டைக்காய் அண்ட் வெங்காயத்தை வச்சு ஒரு சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பண்ணலாமா? இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை மட்டுமே வச்சு ரைஸ் சாப்பிடலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், ஆறு பல் பூண்டு ஆட் பண்ணி கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப அரைக்க வேண்டாம். ஸோ இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கியூப் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆன உடனே இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் வந்து நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய டைப் சைஸ் கியூப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோடு எண்ணெய் ஆட் பண்ணி இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தடவை வெந்ததுமே இதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச கோர்ஸ் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு தக்காளியை நான் கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வேகட்டும். வேகும்போது இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காய் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக வற்றி வரும்போது இந்த வெங்காய பீசஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் திக்கன் ஆகிற அளவுக்கு விட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் வெங்காய சப்ஜி ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.